அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்ற நம்முடைய பேரியக்கம் புதிய நிர்வாகத்தை தேர்வு செய்த பிறகு நடத்தப்படுகிற முதலாவது செயற்குழுவிலே நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த செயற்குழு வந்து இரண்டு விஷயங்களுக்காகத்தான் கூட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் நடத்த இருக்கிற மாநாட்டை, திருக்குர்ஆன் மாநாட்டை எப்போது, எங்கே, எப்படி நடத்துவது, அந்த மாநாட்டிற்கு முன்னால் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன, இது பற்றி உங்களுக்கு ஒரு செயல் திட்டத்தை வழங்குவது இந்த செயற்குழுடைய ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், இந்த ஜமாஅத்துடைய சிஸ்டம் எப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு ஜமாஅத்தில் இருக்கிறீர்கள், இந்த ஜமாஅத்துடைய ஒழுங்கு அமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது, எப்படி மாநில தலைமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற விஷயம் மாவட்ட நிர்வாகிகளாகிய உங்களுக்கு தெரியணும். இதை தெளிவுபடுத்துறது நம்ம ஜமாஅத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டு முறைகளை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளணும், அதை விளக்கணும் என்பது ஒரு நோக்கம். இதில் குர்ஆன் மாநாடு பற்றிய விஷயத்தை நம்ம இரண்டாவதாக எடுத்துக்கொள்கிறோம். முதலாவதாக, இந்த ஜமாஅத்தினுடைய செயல்பாடுகள், தலைமையின் செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சு வச்சு. உங்களுக்கு தெரிய நிறைய பேருக்கு தெரிவதில்லை, நாங்கள் சொல்லாமல் தெரியவும் முடியாது. பல விஷயங்களை நாங்களே சொன்னா தான் உங்களுக்கு தெரியும், வகையில் அறிய முடியாது. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஜமாஅத்தில் மாநில நிர்வாகிகள் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் சில பேர் வந்து தேவைக்கு வந்து பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், சில பேர் வந்து தங்களுடைய பகுதி நேரம் தினசரி தலைமைக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள், சில பேர் வந்து முழு நேரம்னா ஒர்க்கிங் டைம், அந்த முழு நேரமும் அலுவலகத்தில் வந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் பணியாற்றும் பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்கிறார்கள், இது வந்து உங்களுக்கு தெரியணும், நாங்கள் சொல்லணும். ஏனென்றால் என்ன ஜமாத் தலைவருங்கிறாங்க, பொருளாருங்கிறாங்க, என்ன ஜமாத்தில் நல்லா சொகுசாத வச்சு வாழ்கிறாங்களா என்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். வந்தால் தப்பும் கிடையாது, நாங்கள் சொல்லலையில், அதனால் வரலாம். ஆனால் அது என்ன என்பதை முதல்ல நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது நம்முடைய பணிகளுக்காக வர்றாங்க பாருங்க, அப்படி வருகிற யாருக்கும் இந்த ஜமாத்திலிருந்து எந்த ஒரு ஊதியமும் கொடுக்கப்படுறது கிடையாது. அவங்க வருவதற்கு போவதற்கான போக்குவரத்து செலவு ஜமாத்து கொடுக்கும். ஒரு மாநில நிர்வாகிகளை வந்து இந்த பிரச்சனையை பார்ப்பதற்காக நீங்கள் தஞ்சாவூருக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் மதுரைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு நிர்வாகியை அனுப்பினால் அவர் போயிட்டு வருவதற்குரிய செலவு அவர் கையிலேருந்து செய்ய மாட்டார். தலைமையில் அனுப்புறதுனால அந்த போக்குவரத்து செலவு கொடுக்கப்படுமே தவிர அவங்க அவ்வப்போது வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஊதியமும் கொடுக்கப்படுவது கிடையாது. அப்போ தேவையில்லை, கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னவென்று சொன்னால், சில நேரம் கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் டே வருவார்கள், அல்லது முழு நேரம் வருவார்கள், வாரத்தில் மூணு நாள் வருவார்கள், நாலு நாளைக்கு நான் சொந்த வேலையை பார்க்கணும், அவங்க சொந்த தொழிலோ வருமானத்திற்கோ ஏதோ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அவங்களுடைய தினசரி நேரத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கினார்கள் சொன்னால், அல்லது வாரத்தில் ஒரு சரிபாதி நாட்களை ஜமாத்துக்கு ஒதுக்கினார்கள் சொன்னால், அப்போ அவங்க அந்த நேரத்தை ஒதுக்கி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த வேலை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு ஊழியருக்கு என்ன ஊதியம் வழங்கப்படுகிறதோ அந்த ஊதியத்தை கணக்கிட்டு தான் அவர்களுக்கு ஊதியமாக வழங்கப்படும் ஊக்கத்தொகை, இப்போ அது மாதிரி வழங்கப்படும். அப்போ இந்த மாதிரியான ஊதியம் வழங்குவது வந்து செய்கிற வேலைக்கு தான். அவங்க அந்த அரை நேரம் வரலை என்று சொன்னால் நாலு ஸ்டாஃபை போட்டு அந்த வேலையை பார்க்கணும், அப்பவும் செலவாகும். அந்த வேலை வந்து
ஊழியர்கள் பார்க்கக்கூடிய ஃபைல் பார்க்கறது, பதில் போடுவது, டைப் பண்ணுவது, எழுவது, இந்த மாதிரியான காரியங்களை செய்வதற்காக அவங்க வர்றாங்கல்ல. அப்போ வேற ஒருத்தரை அந்த இடத்தில் நம்ம ஊழியராக நியமித்தோமையானால் அதற்கு நம்ம ஊதியம் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பாதி நேரம் தங்களுடைய தொழிலை உழைப்பை வேலையை போட்டுட்டு வருகிறார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. அவங்களில் சில பேர் நாங்கள் தன்னிறைவாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கே இதனால் இழப்பு வருது அப்படின்னு இருந்தால் மாத்திரம் சிறிய ஒரு தொகை ஒரு ஊழியருக்கு கொடுக்குற சம்பளத்தில் பாதி அளவுக்கு பாதி நேரம் வர்றதுனால இந்த மாதிரியாக ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அது நிர்வாகி என்பதற்கான ஊதியம் இல்லை, பணி செய்கிறதுக்கு தான். ஊழியர்கள் செய்வதை விட நிர்வாகிகள் வந்து இன்னும் பொறுப்பாக செய்வார்கள், அதற்காக கொடுக்கப்படுகிற ஊதியம் அது வந்து குறைந்த ஊதியம் தான். அடுத்தபடியாக ஃபுல் டைமாக வருவார்கள். ஃபுல் டைம் என்பதில் ஊழியர்களை விட அதிகமாக, ஊழியர்கள் வந்து 10-6 வரைக்கும் அவங்களுடைய வேலை நேரம், நிர்வாகிகள் முழு நேரம் வர்றார்களே அவர்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, 10-12 வரைக்கும். காலையில் 10 மணிக்கு வந்தார்களே ஆனால் 12 மணி ஆனாலும் வேலை இருந்தால் முடித்து விட்டு போகிறார்கள். அப்படியாக முழு நேரத்துக்கும் அதிகமாக ஒரு மாதத்திற்கு 1.5 மாதத்தின் வேலை பார்க்குறாங்க முழு நேரத்தில் வரக்கூடியவர்கள்லாம் அங்கேயே கிடந்து. அப்போ சாப்பாடை கூட கொண்டு வந்து சாப்பிடக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களையும் யார் வந்து எனக்கு தேவையில்லை நான் வந்து எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான் என்ற நிலையில் இருக்கிறார்களோ அவங்க எதுவும் வாங்க மாட்டாங்க. யார் வந்து அவங்க தொழிலும் போகாமல் வியாபாரத்தும் பண்ண முடியாமல் அதே நேரத்தில் ஜமாத்தில் நிர்வாகியாக இருக்கிறார் என்பதற்கு கொடுக்காம செய்கிற வேலைக்காக வேண்டி எல்லா எந்த வேலையும் அது ஊழியருக்கு கொடுத்தா தான் நடக்கும். இந்த மாதிரி தான் ஜமாத்துடைய சில நிர்வாகிகளுக்கு முழு நேர ஊதியம் கொடுக்கப்படுகிறது. எல்லா நிர்வாகிக்கும் அல்ல, முழு நேரம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முழு நேர ஊதியம். அந்த ஊதியம் எதற்கு இல்லை? அந்த தலைவர் செயலாளருங்கிற போஸ்ட்டுக்காக வேண்டி கிடையாது. தலைவர் செயலாளராக இருந்து கொண்டு இந்த முழு நேரம் எனக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் முழு நேரம் வராட்டி உங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை கிடையாது என்றும் சொல்லிவிடுவோம், அப்படியே நடந்துடும். அப்போ இந்த எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டால் அந்த ஜமாத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் மாநில நிர்வாகி என்று வந்து விட்டால் கோடீஸ்வரனாகி விடலாம், பெரிய பணம் சம்பாதித்து விடலாம், லக்ஸரியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எதிரிகள் வந்து நினைத்து கொண்டிருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எந்த கடுகளவுக்கும் இடமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நிர்வாகியாக இல்லாதவர்கள் முன்னாள் நிர்வாகிகள் கூட சில உதாரணத்துக்கு சில ஆட்களை சொல்லி கூட நம்ம செய்யலாம். இப்போ நம்ம சாதிக்கு பொருளாளர் இருக்கார், அவர் வந்து இப்போ பொருளாளர், முந்தின் நிர்வாகத்தில் பொருளாளர் இல்லை, நிர்வாகியும் இல்லை, அதுக்கு முந்தின நிர்வாகத்தில் அவர் மாநில செயலாளர்களாக இருந்தார். அப்போ அந்த மாநில செயலாளராக இருந்தவர் வந்து செயலாளருங்கிறதுக்காக இல்லாமல் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்கிறார் என்பதற்காக வேண்டி அவர் வந்து அவருக்கு அந்த ஒரு ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியம் அவருக்கு கொடுக்கப்படுச்சுன்னு வைங்களேன். அடுத்த நிர்வாகம் வரும்போது அவர் எந்த பொறுப்பிலும் இல்லை. அதே நேரத்தில் வந்து அந்த பணி செய்கிறார் இல்லையா, அந்த பணிக்கு அவர் மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த பொருளாதார கணக்கு வழக்கு பார்க்குறலாம் ரொம்ப துல்லியமாக என்ன செய்வார் உங்களுக்கு தெரியும், விரட்டி அடிச்சிருவார் கணக்கு விஷயத்தில் சாதிக்கு பாய். அதனால் முந்தைய நிர்வாகம் என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து பணியாளராக இங்கே இருங்க தலைமையிலேயே, நிர்வாகியாக இல்லாமல். அப்போ நிர்வாகியாக இருக்கும்போது என்ன கொடுத்தாங்களோ அதுதான் அப்புறம் கொடுத்தாங்க. அப்போ அவர் பணியாளராக இருந்து நிர்வாகம் தலையிட மாட்டார், நிர்வாகம் சொல்கிற வேலையை செய்வார். அப்போ எதுக்குன்னா அந்த கொடுக்கறது நிர்வாகி என்பதற்கு கொடுக்கல, சாதிக்கிய தவிர நிர்வாகத்தோடு போனாங்களே அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. அவர் போன பிறகும் அந்த பணியை செய்கிறார். என்ன பணியை செய்கிறாரு, டயத்துக்கு வர்றது லீவ் எடுக்கிறதுலேருந்து அந்த நிர்வாகத்தை கேட்டு லீவ் எடுக்கணும், டயத்துக்கு ஆஜராகணும், டயத்துக்கு போகணும், அட்டெண்டன்ஸு அதில் வந்து சைன் பண்ணணும். இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது சென்ற நிர்வாகத்தில் அவர் நிர்வாகியாக இல்லாமல் பணியாளராக இருந்தார்ல, இப்போ பொருளாளராக வந்துட்டார். அப்போ அதுதான் ஏற்கனவே அவர் அந்த அந்த பணிக்கு என்ன வாங்கி கொண்டிருந்தாரோ அதுதான் கொடுக்கப்படும். அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால் இந்த கொடுக்கறது என்பது மாநில நிர்வாகி என்கிற தகுதிக்கு கிடையவே கிடையாது. எதுக்கு தான், அந்த வேலைக்கு தான். அவர்கள் வேலை செய்கிறதா இருந்தால் வேறாட்களை வச்சு செய்கிறதுக்கு பதிலாக நிர்வாகி வச்சு செய்கிறோம். வேறாட்களை விட நிர்வாகிகளுக்கும் அந்த அக்கறை கூட இருக்கும்.
ஆர்வம் கூட இருக்கும், ஈடுபாடு கூட இருக்கும். அதனால வந்து அவங்க வந்து நல்ல சிறப்பாக செய்வாங்கங்கிற வகையில் ஜமாஅத்துக்கு சிக்கனம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த முழு நேரமாக கூப்பிட்றோம்ல, அவங்க தெருவை சுற்றிக்கிட்டு இருந்தவங்க கிடையாது. நிர்வாகத்தை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வியாபாரத்தில் இருப்பாங்க, அவங்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃபுல் டைமாக வரணும், நான் ஒரு தொழில் பண்ணுறேன்னு விட்டுட்டு வாங்க, இப்படியாக்கும் கூப்பிடும் ஜமாத்து. அப்போ அவர் செய்து கொண்டு மாதம் 25,000, 30,000, 40,000 சம்பாதிச்சுட்டு இருந்தவரை நீங்கள் ஒரு மாநில செயலாளர் அல்லது பொருளாளர்னு தேர்ந்தெடுத்த உடனே என்ன செய்கிறாங்க, அதை தியாகம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்வதற்காக விட்டுட்டு தான் வர்றாங்க. அப்போ தொழிலை விட்டுட்டு வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னா அவர் எப்படி வாழ்க்கை நடத்துறது? அப்போ விட்டுட்டு வாங்க என்று நம்ம வற்புறுத்தி கெஞ்சி மேலாண்மை குழு தணிக்கை குழுலாம் அவங்கள வந்து அடுத்த நிர்வாகத்துக்கு தேர்வு செய்து பரிசீலிப்போம்ல, அப்போ பலவிதமான வற்புறுத்தல்கள் பண்ணி அவங்கள கொண்டாந்து சேர்க்கப்படுமே தவிர, அவங்களாம் என்ன செய்யலை, நான் வேலை இல்லாமல் இருக்கேன் எனக்கு ஒரு போச்சலாரை போட்டு கொடுத்து எனக்கு சம்பளம் தாங்கன்னு கேட்கறது கிடையாது. அவங்க அவங்க ஒரு தொழிலில் செஞ்சவங்க விட்டுட்டு தான் செய்கிறாங்க. வெளியூரில் இருந்தவங்க தொழிலை விட்டு நாட்டு சென்னைக்கு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த தொழிலெலாம் விட்டுட்டு வாங்கன்னு நம்மளை கூப்பிட்டு விட்டுட்டு வாங்க, நீ பட்டினங்களை சாவு கொண்டா கூட முடியும். அப்போ அவங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வர்றாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம தான் அவங்கள கூப்பிட்றோம். அது மாதிரி இது ஆளுக்கு செய்கிறது கிடையாது, உங்களில் யாரும் அந்த பொறுப்புக்கு நாளைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இதுதான் நிலைமை. இது நபர் சார்ந்து எடுக்கிற முடிவு கிடையாது. இப்போ நீங்கள் பொதுவாக சாதாரண உங்களில் ஒருவராக இருந்தவங்க இப்போ நிர்வாகத்தில் உட்காந்துருக்காங்க, மேலே பழைய ஆளுக்குலாம் இருக்கிறாங்க, புதிதாக உங்களில் ஒருவராக இருந்தவர்கள் இப்போ நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் நாளைக்கு நிர்வாகத்துக்கு வரலாம். அப்போ நிர்வாகத்துக்கு வந்தால் அவங்களுக்கு எல்லாமே துணியாவே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த விதிமுறைகளை உருவாக்கி கொண்டு அவங்கவுங்க பணிகள் வேலைகளை கொடுத்து வேலைக்கான ஊதியம் ஊக்கத்தொகைன்னு கொடுக்குறோம். நிர்வாகி என்பதற்கு எந்த ஊக்கத்தையும் கிடையாது, நல்லா வழங்கிக்கிறங்க. நிர்வாகியாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அல்லது முன்னாள் நிர்வாகிகளாக இருந்தார்கள் என்பதற்காக வேண்டி இந்த ஜமாத்தில் யாருக்கும் கிடையாது. எல்லா நிர்வாகிக்கும், இப்போ கூட உள்ள நிர்வாகிகள் எல்லா நிர்வாகிக்கும் என்ன இல்லை, ஊதியம்லாம் கிடையாது. கூப்பிட்டா வருவாங்க, அந்தளவுக்கு போதும், பெட்ரோல் அலவன்ஸ் கொடுங்கன்னு கேட்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். அங்கேருந்து வர்றோம்னா பெட்ரோல் அலவன்ஸ் 100 ரூபா தாங்க, அந்த அளவுக்கு செஞ்சுட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நிர்வாகிகள்லாம் இருக்கிறார்கள். எங்களுக்கு எல்லாம் பறக்க செஞ்சுருக்காங்க, எங்களுக்கு எதுவுமே தர வேணாம் அப்படின்னு அப்துல் ரஹீம்லாம் வேணான்ட்டார். உதாரணத்துக்கு எனக்கு எல்லா முதல்ல ஒரு சின்ன ஊக்கத்தொகை கொடுத்தாங்க அரை நேரம் வருவதற்கு, இப்போ எனக்கு எல்லாம் கொஞ்சம் பறக்க செஞ்சுருக்கான், தொழில் நல்லா போகுது, இப்போ எனக்கு வேணாம். ஜப்பார் இருக்காரு, நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன், முழு தவணும் தர முடியாது, கூப்பிட்டோன்னு வர்றேன், நீ கொடுக்குற வேலையை செய்கிறேன், அதுக்காக செலவு மட்டும் கொடுத்துருங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள். இப்போ நான் இப்போ என்னை குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஹாஃப் டே வந்து தினசரி காலையில் போயிட்டு லோவர் வரைக்கும் இருப்பேன், மீதி நேரங்களில் தேவைப்பட்டால் அவசரம் ஏற்பட்டால் போவோம், வாராந்திர மசூராவுக்கு போவோம், பங்களிப்பு நம்ம குறைவாக செய்கிறோம். நிறைவாகவும் செஞ்ச ஒரு கட்டத்தில், அப்படி எந்த கட்டத்திலையுமே நான் இந்த துவக்கத்தில் நிர்வாக பொறுப்பு வரும்பொழுது இருந்தே எனக்கு ஒரு ஒரு வருமானத்துக்குரிய வழி எல்லாம் தந்திருக்கிற காரணத்தினால நான் வாங்குறது கிடையாது, இல்லாட்டி நான் வாங்குவேன். எனக்கு ஒரு சோர்ஸ், இப்போ நமக்கு நம்ம நிறுவனத்தில் நம்ம 60 பேருக்கு நான் வேலை கொடுத்து வச்சுருக்கிறேன், நான் இங்கே வாங்கணுங்கிற ஒரு நிலையில் நான் இல்லை, நான் அப்படி இல்லைன்னு வைங்க, நான் எப்படிப்பா பண்ணுறது, எனக்கு கொடுங்கன்னு கேட்கத்தான் செய்வேன். நம்ம வேணான்னு சொல்வதற்கு காரணம் என்ன, அது தப்புலாம் கிடையாது, நம்ம வேலை செய்கிறோம், அதுதான் நமக்கு சோர்ஸாக இருக்குது. வேறு ஒரு தொழில் இதனால் எனக்கு பண்ண முடியலை, இதில் இருப்பதனால் வியாபாரம் பண்ண முடியாது, இதில் இருப்பதனால் ஒரு இடத்துல சம்பளத்துக்கு இருக்க முடியாது, இதில் இருப்பதால் ஒரு தொழில்துறை உண்டாக்க முடியாது என்று இருப்பார்களேயானால் அவர்கள் ஜமாத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு ஊழியருக்கு உரிய 30,000, 40,000, 50,000 அதெல்லாம் கிடையாது, ஒரு ஊழியருக்கு உரிய ஒரு ஊதியத்தை தான் அவங்க எவ்வளவு நேரம் ஒதுக்கிறார்களோ அதற்கு ஏற்ப வழங்கப்படுகிறது. இதை நீங்கள் நிர்வாகிகளுடைய நிலைமை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து இதில் அந்த வேலையும் செய்து வேணாம்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்திருக்கிறான், அல்லாஹ் அப்படி பரக்கத்து இப்போ இருக்கிறவர்களுக்கு செஞ்சாலும் வேணாம்னு சொல்லுவார்கள். இப்போ முன்னேறம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை செய்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு தர்றான்ல, நான் எதுக்கு இதில் வாங்குறேன், இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் தான் இந்த ஜமாத்துடைய இப்போதைய நிர்வாகத்திலையும் முந்தைய நிர்வாகத்திலையும் அதற்கு முந்தைய நிர்வாகத்திலையும் நம்ம 2004 ஆரம்பித்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கே உள்ள நிர்வாகத்திலையும் இப்படியான ஒரு சிஸ்டம் தான் இருக்கே தவிர, நிர்வாகிகள் என்ன செய்யறதுல இதிலிருந்து பெரிய ஆதாயங்கள் அடைவதற்கெல்லாம் எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக வந்து
இந்த ஜமாத்துக்கு வந்து நிறைய நிதி ஆதாரங்கள் இருக்கிறது. இப்போ சிறுவரிலும் நடத்துகிறோம், அதற்கென்று மக்கள் நிறைய தருகிறார்கள், அந்த நிதி ஆதாரம் இருக்கிறது. அது தனி கணக்கு. முதியோர் இல்லம் என்று மக்கள் வந்து நிறைய தர்றாங்க, அந்த நிதி ஆதாரம் இருக்கிறது. இஸ்லாமிய தாவா சென்ற இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் அவங்களுக்காக வேண்டிய ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து ரெண்டு நிறுவனம் நடத்துகிறோம், அதுக்கு மக்கள் தர்றாங்க, அதுக்கு தனி கணக்கு, அதுக்கு நிதி இருக்கிறது. அதுபோக வந்து ஜமாத்துடைய செயல்பாட்டுக்காக நன்கொடை என்று தருகிறார்கள், அது ஒரு தனிக்கணக்காக அதுவும் பராமரிக்கப்படுகிறது. அதுபோக ஜக்காத் என்று ஒரு நிதியை தருகிறார்கள், அது தேவை உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஜக்காத்து. அது இந்த மனத்தில் அது மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன். இந்த இவ்வளவு நிதியிலையுமே ஒரு தலைவரோ செயலாளரோ ஒரு பொருளாளரோ அல்லது எல்லாருமே சேர்ந்தோ எதுக்காவது எடுத்துட முடியுமாட்ட முடியாது. நல்லா வணங்கிக்கணும். இந்த நிதியை எப்படி நம்ம அமைத்திருக்கோம் என்று கேட்டால், ஒரு நிர்வாகி வந்து அவர் ஒரு ஒரு ஜமாத்துடைய தேவைக்கு செலவு செய்கிறதா இருந்தால், ஒரு தலைவர் நான் இருக்கிறேன், ஒரு ஜமாத்தில் ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும், நான் சொல்லினா வாங்க முடியாது, நான் சாங்ஷன் பண்ண முடியாது, 5,000 ரூபாய்க்கு தான் அனுமதி. நல்லா வணங்கிக்கிறேங்க. ஒரு மாநில நிர்வாகி வந்து ஜமாத்தில் ஒரு பொருளை வாங்க, ஒரு ஜென்ரேட்டர் வாங்க வேண்டியிருக்குது, அப்படி இந்த தேவைக்கு தான் அவசியமான ஒரு ஏசி வாங்க வேண்டியிருக்குன்னா அது 25-30 ரூபா வரும். இந்த ஏசி வாங்குறதுன்னு சொல்லி தலைவர் நான் ஏசி வாங்கன்னு நான் சொல்லிட முடியாது. ஒரு நிர்வாகி, அது இந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் வந்து 5,000 ரூபாய் அளவுக்கு மட்டும்தான் யாரையும் கலந்து கொள்ளாமல் இந்த செலவுக்கு சாங்ஷன் பண்ண முடியும், 20,000 ரூபாய்க்கு பண்ண முடியாது. அப்போ 5,000க்கு மேலே பண்ணுவதாக இருந்தால் 5 நிர்வாகிகள், தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணை பொதுச் செயலாளர், இந்த 5 பேர் மெயின் நான பொறுப்புகள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்கல்ல, அவங்க கூடி ஆய்வு செய்து அவங்க வந்து ஒரு 25 ரூபாய் அளவுக்கு முடிவு பண்ணலாம். ஒரு 50,000, 1,00,000 என்பதற்கு செலவு பண்ணுவதாக இருந்தால் எல்லா நிர்வாகியும் கூடணும், இருக்கிற கூடணும், இல்லாட்டி தொலைபேசியில் ஒப்புதல் கேட்கணும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு ஓகே ஆமான்னு அவங்க சொன்ன பிறகு தான் ஒரு 1,00,000 ரூபாய் செலவில் ஜமாத்துக்கு ஏதாவது வாங்கணும்னா நாங்கள் தலைவர் பொறுச்செயலாளர் பொருள் 3 பேரும் கூடலாம், அதெல்லாம் செய்ய முடியாது. அது எல்லாரையும் கூட்டி வைத்து தான் அதை செலவழிக்க முடியும். நம்ம இந்த நிர்வாகத்துக்கு நமக்கு இருக்குன்னு சொன்னாலும் யாரும் மறுக்க மாட்டாங்க. இது பைலாவில் இல்லை, நல்லா விளங்கிக்கிறங்க, பைலாவில் இது இல்லை, நாம் அது உருவாக்குறோம். எதுக்காக வேண்டி சிஸ்டமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஒரு மனிதர் வந்து அவருடைய முடிவு தவறாக போய்விடலாம், இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ வந்து எந்த ஒரு செலவு பண்ணாலும் அது என்னங்கிறது வவுச்சர் மெயின்டைன் பண்ணி தான் கொடுக்கப்படும். இப்போ எனக்கு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுன்னு வைங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு கடனாகவோ அல்லது ஒரு தர்மமாகவோ அப்படின்ற சும்மாவோ நான் எடுத்துக்கிட முடியுமா, 5 பேர் சேர்ந்து எடுக்க முடியுமான்னா முடியவே முடியாது. என்ன செலவு ஏதுங்கிற ஒரு வவுச்சர் இல்லாமல் இந்த ஜமாத்துடைய நிதியை வந்து எந்த ஒரு நிர்வாகியுமோ அனைத்து நிர்வாகியுமோ சேர்ந்தோ என்ன செய்ய முடியாது, அந்த ரூலை தாண்டி தொட முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம். பணம்லாம் கழிட்டு போக போகிறாங்க, சொத்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க என்கிற மாதிரி எல்லாம் எதிரிகள் என்ன செய்கிறாங்க, பலவிதமான ஒரு விஷம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அப்படி நான் கேட்குறேன், அப்படி இருந்தால் இப்போ இருக்கிற நிதி ஆதாரம் இருக்குல்ல, போன நிர்வாகத்தில் நாங்கள் இருந்து வெளியேறி போனோம்ல, எங்களுடைய பீரியடு முடிஞ்சு அப்பவும் இதே சொத்துக்கள்லாம் இருந்துச்சு, எடுத்து கொள்ள போகிறோன்னா அங்கே போயிருக்கலாமா? நாங்கள் 1 வருஷம் முந்தைய பொதுக்குழு நடத்தி நெஞ்சம் பிடிச்சிட்டு போனோம். முந்தைய நிர்வாகத்தில் 3 வருஷத்தில் முடிக்க வேண்டிய நிர்வாகத்தை 2 வருஷத்துலேயே என்ன செஞ்சோம், வேலைகள்லாம் இருக்குது அடுத்த நிர்வாகம் வரட்டுமே அப்படின்னு சொல்லி 2வது வருஷத்துலேயே 3வது பொதுக்குழு கூட்டி நாம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனோம், எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் அந்த 1 வருஷத்துக்காக வச்சு நீட்டிச்சிருக்கலாம்ல, முன்னாடியே தான் அடுத்த போன நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு, 1 ஆண்டு எங்களுக்கு டைம் இருக்கும்போது தான் அடுத்த நிர்வாகம் தேர்வு செய்யப்பட்டுச்சு. எடுக்கவும் இயலாது, எடுக்கிற நோக்கம் யாருக்கும் கிடையாது, எடுக்க நினைச்சாலும் அப்படி முடியவே முடியாது. அது மாதிரி வந்து இந்த பொருளாதாரம் எவ்வளோ 1,000,000,000,000,000 வந்தாலும் சரிதான், அது அந்த முறைப்படி தான் அதனுடைய செலவுகள் இருக்குமே தவிர, இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 5,00,000 ரூபா திரும்பி தேவைப்படுது, ஜமாத்தில் வாங்க முடியுமா, தருவாங்களா, நான் கேட்பேனா, முடியாது. அந்த விளையாட்டுக்கே இடம் கிடையாது, யாருமே வாங்க முடியாது. அந்த மாதிரி சில நிர்வாகிகள் கடன் கேட்டால் கூட நகை அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்கப்படும்,
மாநில நிர்வாகிகள் கடன் கேட்டால் கூட எதை வச்சு அந்த அவங்க நிர்வாகி இல்லாமல் போயிட்டாங்கன்னா அந்த பணம் வராமல் போயிடக்கூடாது. நகை பிடிமானம் இருக்கணும். அவங்க தரலைன்னா நகையை விற்று எடுத்துக்கிடுவோம். அப்போ மாநில நிர்வாகம் நானும் வாங்கலாம் ஜமாத்தில், நான் வாங்குறதா இருந்தால் நான் அதுக்குரிய நகையை கொண்டே கொடுத்து நிதி இருந்துச்சுன்னு சொன்னால் நகையின் அடிப்படையில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தவணைக்கு கடன் தர முடியுமே தவிர, அப்படி இல்லாமல் நிர்வாகி என்கிற ஒரு காரணத்திற்காக கடனும் கூட இந்த ஜமாத்தில் வாங்க முடியாது. எல்லாருமா சேர்ந்து அந்த ரூலை வந்து நினைஞ்சிருக்கிறோம், விதிகளை உருவாக்கியிருக்கிறோம். அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிஸ்டமாக அவ்வளோ கரெக்டாக நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். அதுபோக டெய்லி நாங்கள் அலுவலகத்துக்கு போகிறோம். அலுவலகத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு தேநீர் சாப்பிட்றது சாப்பாடு விஷயம்லாம் இருக்கிறது. தேநீர் சாப்பிட்றதா இருந்தால் ஊழியர்களுக்கு நம்ம 3 டீ நம்ம சாங்ஷன் பண்ணியிருக்கிறோம். நிர்வாகிக்கும் அதுதான், ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை என்ன செய்யலாம், ஊழியர் வந்து 3 டீ குடிச்சிக்கிடலாம் ஜமாத்துடைய செலவில். 11 மணி 5 மணி 7 மணின்னு ஒரு கணக்கு வச்சு கொடுக்குறோம். நிர்வாகிக்குன்ற கூட வேண்டாம் கிடையாது, நிர்வாகி அதுக்குள்ளே தான். 3.5 இருந்தாலும் சரி, அவர் 1-2 கூட்டி குடித்தார்னா அவர் கை காசில் குடிச்சிக்கிற வேண்டியதான். அப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வடை வாங்குறத தனி காசு கொடுத்து வாங்கணும். நல்லா அப்படி தான் வச்சுருக்கேன். என்ன ஊழியருக்கு ஒதுக்கி இருக்கிறோமோ அதுதான். இதை வேற விருந்தாளிகள் வந்தீங்கன்னா அப்போ வாங்க விடுவோம். ஒரு மாவட்டம் சந்திக்க வர்றாங்கன்ற வைங்க, எந்த மாவட்டம் சந்திக்க வந்தாலும் நாங்கள்லாம் இருந்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வாங்க டீ வாங்கும்போது நாங்களும் சேர்ந்துக்குருவோம். உதாரணத்துக்கு வருதா, ஒரு 5 நிர்வாகி வர்றீங்க, நாங்கள் ஒரு 3 இருக்கோம், 8 டீ வாங்க கொடுப்பான்னு சொல்லுவோம். அப்போ ஒரு டீ எங்களை குடிக்கிறோம். நிர்வாகிக்கு என்ன செய்யும், மற்றவங்களோட ஒரு தேநீர் குடிக்கிறமே தவிர அது சாப்பிடலாம் கட்ட. விருந்தினர் உபசரிப்பில் வருது அது, விருந்தினர் உபசரிப்புங்கிற ஒரு செலவில் உங்களுக்கு டீ வாங்கி தரும்போது நாங்களும் கூட்டாக சேர்ந்துக்கிறோம் இல்லையா, இப்படி இருக்குமே தவிர தேநீர் வாங்குவதில் கூட அந்த லிமிட்டை நாங்கள் என்ன செய்யறதுல தாண்டற கிடையாது. நமக்கு தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் என்ன செய்யறது, நேற்று நோம்பு வச்சார் அவர் டீ குடிக்கல வடை வாங்கிட்டு அவர் காசுலாம் வாங்கிட்டு இருக்கிறார் சேவ் ராய்ங்களா. அப்படியாக்க நம்ம ஜமாத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். ஊழியர்களுக்கு சாப்பாடுன்னு கொடுக்குறோம், இப்போ சாப்பாட்டு அலவன்ஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்கிறோம். அப்படி இருந்தால் செஞ்சோம்னு சொன்னால் யாரு முழு நேர ஊழியர் கண்ட்ரோலில் வர்றாங்களோ அவங்க அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அது ஊழியருங்கிற வகையில் தான், ஊழியர் அல்லாத வகையில் கிடையாது. ஊழியர்களும் சாப்பிட்றாங்கல்ல அதே சாப்பாட்டை அவங்களும் என்ன செஞ்சுக்கலாம், வீட்டுக்கு போயிட்டு வர அதுக்கெல்லாம் டைம் எடுக்குங்கிறதுனால சாப்பாடு அங்கே கொடுக்கறதுக்காக ஊழியர்களுக்கு நம்ம ஏற்பாடு செய்கிறோம். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது வரும் பொழுது என்ன செய்வாங்க, நிர்வாகிகளாக ஃபுல் டைமாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க ஊழியரோடு சேர்ந்து சாப்பிட்டுக்குருவாங்க. இவ்வளவு தான். வார வாரம் மசோரா நடக்கிற வெளியூர்லேருந்து வர்றாங்கல்ல, வாராந்தாரம் மசோரா நடக்கும், உயர்நிலை கூட்டம் நடக்கும், இந்த மாதிரி வர்றாங்கன்னு சொன்னால் அந்த வரக்கூடிய அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா என்ன செய்வாங்க, பல ஊர் நிர்வாகம் வருவாங்க, நாங்களும் உட்காந்துருப்போம், உள்ளூர் தான் போய் நாங்கள் சாப்பிட போகிறோம்னு போய் 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் மசோரா வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ சாப்பிட நம்ம போயிட்டு நாங்களாம் போயிட்டு மர வர்றதா இருந்தால் அதில் ஒரு 2 மணி நேரம் காலியாயிரும். அந்த மாதத்துக்கு ஒருக்காக நடக்கும்போது என்ன செய்வோம்னு கேட்டால் அவங்களுக்கு சாப்பாடு வாங்க விட்றோம்ல, நாங்கள் உள்ளூர் நிர்வாகிகளும் சேர்த்து வாங்கிக்கிடுவோம். ஒளி எல்லாத்தையும் உடச்சி ஒருக்கா காய்ச்சிட்றேன், அன்றைக்கி சாப்பிடுவோம். மாதத்து ஒருக்கா என்ன செய்வோம், ஜமாத்துலேருந்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்குவோம். தூரம் திருநெல்வேலியில் கர்நாடகம்லேருந்து வர்றாங்க, அவ்வளோ நேரம் ஒதுக்கிட்டு வரும்பொழுது வந்து நான் சாயந்தரம் போகிறதுக்கு இருப்பாங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம்னு 3 மணி நேரத்தை எடுத்துகிட்டு வைங்களா, 3 மணி நின்று மசோரா. அப்புறம் மசோரா ஆரம்பித்தோம்னா எதுக்காக பண்ணணுமோ அது நிறைவடையாது. அதனால் லோக்கலில் உள்ள நிர்வாகிகள் நாங்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி அவங்களுக்கு வாங்கும் பொழுது வாங்கிக்கிறோம். இவ்வளோ இந்த சாப்பாட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம், துல்லியமாக கணக்கு பார்த்து இது அமானிதம், அதே நேரத்தில் வந்து இது கொடுக்காமல் இருந்தாலும் வேலை நடக்காது, ஊழியத்தை கொடுக்கணும் என்பதையும் வழங்கி வச்சுருக்கிறோம். இது அமானிதம் என்பதையும் வழங்கிடுறான், நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க. எந்த ஜமாத்து எந்த முஸ்லீம் இயக்கத்தை விடவும் அல்லாஹ் நமக்கு தான் பரகத் செய்திருக்கிறான் தெரிஞ்சுக்கணும். பொருளாதாரத்தில் நம்ம என்ன வேணாலும் செய்கிற அளவுக்கு அல்ல தந்திருக்கிறான், ஆனால் என்ன வேணாலும் செய்ய முடியாது, அது அதுக்கு உள்ளது அது அதுக்கு செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் மார்க் அடிப்படையில் நம்ம தொடுவதற்கு ஹலால் இருக்குதோ அதை தாண்டி என்ன செய்கிற இந்த ஜமாத்து வந்து எந்த ஒரு நிர்வாகியும் இந்த ஜமாத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து தொடக்கூடாது என்பதில் நெருப்பாக நாங்கள் இருக்கிறோம். தெரிஞ்சுக்கிறவங்க தகவலுக்காக சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த ஜமாத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக என்னவெல்லாம் ஃபித்னா பண்ணுறாங்கன்னு கேட்டால், இப்போ நம்ம ஜமாத்துடைய நிதி தேவை என்பதற்காக வேண்டி
பலரை வசூலுக்கு நியமிக்கிறோம். அந்த வசூலுக்கு நியமிப்பவர்களில் மாவட்ட நிர்வாகிகள் இருக்கலாம், கிளை நிர்வாகிகள் இருக்கலாம், ரெண்டும் இல்லாத தனிப்பட்ட ஜமாத்தை சேர்ந்த திறமையானவர்களாம் இருக்கலாம். வசூலுக்கு வர்றாங்கல்ல, மாவட்ட நிர்வாகிகளும் சில பேர் பொறுப்பேற்றிருப்பார்கள், கிளை நிர்வாகிகளும் ஏற்றிருப்பார்கள், தாயிகளாக இருப்பவர்கள் ஏற்றிருப்பார்கள், அல்லது எனக்கு தாங்க நான் நல்லா வசூல் பண்ணி தருவேன் அப்படின்னு நீண்ட காலமாக ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க ஒரு ஊராக வந்து வசூல் பண்ணுறாங்க, ரமலான்லையும் மற்ற நாட்களையும் வசூல் பண்ணுறாங்க. வசூல் பண்ணுறது வந்து சும்மா பண்ண முடியுமா? அவன் ஒரு மாதம் பூரா அலையிறான்னு சொன்னால் அவன் வந்து இப்போ ஜமாத்துக்காக பண்ணிட்டு வந்தால் நடக்குமாது, அவனுக்கு அவன் தேவை இருக்கிறது. அப்போ அந்த உழைப்புக்கு நம்ம என்ன கொடுக்கணுங்கிறதை பார்த்து அது மார்க்கப்படியும் அது கொடுக்கலாம். ஜக்காத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இதை எட்டு பேர் கொடுக்கலாங்கிறான். ஜக்காத்து ஏழைக்கு சொந்தமான ஒரு நிதி. அந்த நிதியை வந்து 9-60 வசனத்தில் வந்து 8 வகையான ஆட்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறான். 8 வகையில் 7 வகை தான் ஆட்களை குறிக்கிது, 1 வகை வந்து வசூலிக்கிறவர். 7 வகை தான் 7 விதமான பார்ட்டிங்க. 1 வகை என்ன? ஒரு ஆமிலின் அழைகா, அந்த ஜக்காத்துக்காக பணியாற்றக்கூடியவர்கள், அதை வாங்குறவங்க, வசூல் பண்ணுறவங்க, கணக்கு எழுதுறவங்களுக்கு அதிலிருந்தே கொடுக்கலாம்னு நல்லாவே சொல்லிவிட்டான். அப்போ ஜக்காத்து பணத்தையே வசூலிப்பவர்களுக்கு அதிலிருந்து கொடுக்கலாம் என்று அல்லாஹ் அனுமதித்த அடிப்படையில் நிர்வாகம் நிர்ணயித்து தரக்கூடிய ஒரு தொகையை எடுத்துக்கொண்டால் சில பேர் வசூல்படுத்திக்கிறான் அப்படின் அந்த ஆட்களை பற்றி பித்தனா பண்ணுறாங்க, அது தப்பு. மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதி கேட்டு நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஒருத்தர் வசூல் பண்ணிட்டு வர்றாருன்னு சொன்னால் அந்த அவர் வசூல் பண்ணுற சதவீதம் அந்த மாதிரி அவருக்குரிய அது பர்சனேஜ் கொடுப்போம். ஏன்னா உழைக்கிறாரு, பாடுபடுறாரு, ரவா போல அலைகிறாரு. ஒரு பிரயாணம் நெருப்பு, ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறது என்பது வந்து அது நெருப்பில் கிடக்கிற மாதிரி. ஒவ்வொருத்தனையும் இப்போ கேட்குமா, அவங்க சில பேர் கொடுப்பான், சில பேர் திட்டுவான், சில பேர் அலைய வைப்பான். சாயந்தரம் போனால் காலையில் வாமா, காலையில் போனால் சாயந்தரம் வாமா, வாப்பா ஊருக்கு போயிட்டாங்கம்மா, இவ்வளவையும் தாண்டி ஒரு ஆள்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு அம்புட்டு ஏச்சி பேச்செல்லாம் வாங்கி அலைஞ்சி பண்ணுறாங்க. அதில் உள்ள சில கஷ்டங்கள் நம்ம ஜமாத்தே சேர்ந்தவர்களாக வாங்குவான்னு சொல்ல முடியாது. அப்படி வாங்குறது மட்டும் எளிதாக இருக்கும், மற்றவங்கள்ட்ட வாங்குறதுலாம் கடினமானதாக இருக்கும். அப்படி வர்றதுனால அதுக்கு ஒரு சதவீதம் கொடுக்குறோமா? அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, மாநில நிர்வாகி யாரும் வசூல் ஈடுபடக்கூடாது. அதுக்கு சொல்ல வர்றேன், எல்லாம் மற்ற மாவட்டம் கிளையெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டோம். இப்போ நான் ஒரு மாநில நிர்வாகின்னு இருக்கேனே, நான் போய் வசூலுக்கு போய் அதில் கமிஷன் எடுக்கலாமான்னா அந்த பொறுப்பு மாநில நிர்வாகி கிடையாது. நாங்களும் இங்கே உள்ள நிர்வாகிகளும் உழைத்து ஒரு மாதம் பூரா அலைஞ்சாங்கன்னு வைங்க, 10 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி அவங்க வசூல் பண்ணிட்டு கூட வரலாம். வந்தால் அதில் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கலாம். அது மாவட்டமே எடுத்துக்கொள்ளும் போது மாநிலம் எடுக்கிற தப்பா? தப்பு கிடையாது. மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் அதில் வந்து ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்ளும் போது மாநிலம் எடுத்துக்கொள்வது வந்து தவறு கிடையாது. ஆனால் அது ஒரு நமக்கு கூடுதலாக விமர்சனம் பண்ணுவார்கள், வேணாம் மாநில இந்த வசூலை இவங்க உண்டாக்குனதை இவங்க சம்பாதிக்கிறது தான்றவங்க. இந்த ஆளுக்கு மாநில நிர்வாகிகள் வந்து கமிஷன் அடிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஸ்கீமே கையில் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு 4 பேர் சொல்லிவிடுவார்களே என்பதற்காக வேண்டி, அந்த வாசலையும் திறக்க வேணாங்கிறதுக்காக வேண்டி ஏற்கனவே ஒன்று பண்ண நிப்பாட்டிவிட்டோம். சில பேருக்கு அனுமதி முதல்ல கொடுக்கப்பட்டு இருந்தது. இப்போ என்ன நிலைமை என்று சொன்னால், மாநில நிர்வாகிகள் யாரும் இந்த ஜமாத்துக்காக வேண்டி வசூல் செய்கிற வேலையை செய்ய மாட்டார்கள். அதனால் அதற்கென்று அவர்கள் கமிஷன் வாங்கி சம்பாதிக்கிறார்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது, நினைக்க முடியாது. அந்த வேலையை கொடுக்கவில்லை. முன்னர் கொடுக்கப்பட்டு சில பேர் கொடுக்கப்பட்டு இருந்தது, அதுலேயும் பித்தனா பண்ணுறாங்க, எதுக்கு தேவையை நிறுத்துங்கண்டாச்சு. அப்போ இந்த அவங்க மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பும் குறைக்கப்பட்டிருக்குது. மற்றவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புன்னா அவங்க அந்த வசூல் பண்ணியும் அவங்க தங்களுடைய பொருளாதாரத்தை அதில் ஒரு கமிஷன் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருந்தும் கூட மாநில நிர்வாகி கூட வசூல் பண்ணலாம். எல்லாரையும் இது உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு என்ன செய்யலாம், ஒருத்தருக்கா போட்டு போட்டு வசூல் ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் இங்கே உட்காந்து ஃபோன் போட்டேன்னா நான் வந்து பல லட்சங்களுக்கு நான் உட்காந்து இடத்துல வசூல் பண்ணிட முடியும். வச்சு ஒரு 50 லட்சம் ஒரு கோடி வசூல் பண்ணுன்னு வைங்களேன், லட்டு மாதிரி எனக்கு கிடச்சி போயிடும். பெரிய விஷயம், பெரிய உழைப்புலாம் தேவையில்லை. மாநில நிர்வாகிகளுக்கு எல்லாருடைய தகவல் அட்ரஸ் பொறுப்புலாம் இருக்கும். அப்போ அப்படியெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறக்கா என்ன பண்ணியிருக்கிறோம், அதை எடுக்கக்கூடாது. மாநில நிர்வாகி வந்து வசூல் பண்ணக்கூடாது, இந்த கமிஷன் பேஸில் வசூல் பண்ணக்கூடாது. அப்போ எதுக்குதான் இந்த இல்லை மாநில நிர்வாகியை பற்றி என்னவெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த ஜமாத்தில் மாநில நிர்வாகின்னு என்னப்பா அவங்களுக்கு என்ன ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்கிற மாதிரி அப்படியாக ஒரு எதிரிகள்லாம் வந்து ஃபித்னா பண்ணி கொண்டு திரிக்கிறார். அதுக்காக அதை சொல்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ மாநில நிர்வாகிகள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க.
பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னு சொன்னா, அந்த போர் இடங்களில் பொதுவாக சுன்ன ஜமாத்தோ வேறு அமைப்புகளோ போனார்கள்னு சொன்னால் அவங்க ஒரு இது வச்சுருக்கிறாங்க, ஸ்டார் பேச்சாளர்னா ஒரு 10,000 கொடுக்கணும், ஒரு ஆர்டினரி பேச்சாளர்னா ஒரு மீட்டிங்க்கு 5,000 கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. சும்மா ரொம்ப ரொம்ப லோ ரேஞ்சில் உள்ள ஆட்களாக இருந்தால் அவங்களுக்கு 2,000 கம்மி கிடையாது. அப்படி வச்சுருக்கிறாங்க எல்லா இயக்கங்கள்லையும். பேச்சாளருக்கு வந்து அந்த தலைமையை கொடுப்பான், இல்லாட்டி அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க கொடுப்பான். தலைமையிலேருந்து நிர்ணயித்த பேச்சாளர்களும் இருப்பார்கள், கட்சிகள் இயக்கங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அல்லது அந்த ஊரில் நிகழ்ச்சி நடத்தும் போதே நீங்கள் அவருக்கு அவளுக்கு கொடுத்து விடவும் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க செய்வாங்க. இப்போ நாங்கள்லாம் ஒரு சிறுவர்களாக இருந்த காலத்தில் வந்து மீலாது விழா நடத்துவோம் எங்கள் ஊர்லாம். அப்போ சின்னவங்களாக சேர்ந்து மீலாது விழா வந்து சொல்லி வசூலுக்கு போகும்போது அப்போ பேச்சாளரை போடும்போது பெரிய ஆச்சாரத்துக்கு என்ன செய்வோம், தேதி கேட்போம். அந்த காலத்தில் இவர் எங்களுக்கு கடிதம் போடுவார், நீங்கள் டிஎம்ஓ டிஎம்ஓண்டா தந்தி மணியாடுற தந்தி மணியாட்டர்னு வச்சுருந்தாங்க, டிஎம்ஓவில் ஆயிரம் அனுப்புங்க, தந்தி மணியாட்டர்னா இப்போ அனுப்புனா அரை மணி நேரத்தில் கிடைச்சிடும். பேச்சாளராக வர்றதா இருந்தால் டிஎம்ஓவில் 1,000 ரூபா முதல் அனுப்பிவிடுங்கள், அப்போ தான் நான் வருவேன் பாரு. அப்போ நான் சொல்வதெல்லாம் ஒரு 35 வருஷத்துக்கு முந்தி, 35 வருஷத்துக்கு முன்னாடி 1,000 ரூபா வாங்கினாங்க பெரிய பேச்சாளர்லாம். 35 வருஷத்துக்கு முன்னாடி 1,000 ரூபாயை நீங்கள் வந்த பிறகு தரமாட்டீங்க, அப்புறம் வசூல் இல்லைன்றீங்க, முதல்ல அனுப்பிடணும், தந்தி மணியாட்டரில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அது இப்போ நேரடியாக அனுப்புகிற மித்தனா இப்போ அப்போ கிடையாது, சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு உள்ள ஒரே வழி தந்தி மணி ஆர்டர் தான். அப்போ தந்தி மணி ஆர்டர் மூலமாக அனுப்புங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் அனுப்பி இருக்கிறோம். அப்போ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு இன்னும் சொல்ல போனால் விவாதம் நடந்துச்சு திருச்சியில் சைபுதீன் ரசாதியோட, அதில் அவர் என்ன சொன்னார், ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுவார், எனக்கு பொழப்பம் உங்களை வச்சு ஜெயின்லாபத்தை வச்சு தான் ஓடுது, நான் போய் உன்னை எதிர்த்து பேசுறதுனால கூப்பிடுறாங்க, எனக்கு காசு தர்றாங்க, என்னுடைய வருமானமே அதில் தான் இருக்கு. பச்சையா சொன்ன விவாதத்தில் நான் தௌபா பண்ணி பிஜே திருந்திட்டார்னா எனக்கு வருமானம் நின்றும், அவர் கட்சிக்கு நான் போயிட்டேன்னு சொன்னால் பேச கூப்பிட மாட்டாங்களாம். அப்போ பச்சையாக ஒத்துக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டால், அவர்கள் பேச வருவதற்கெல்லாம் கூலி இருக்கு. இப்போ இந்த ஜமாத்தில் நீங்கள் மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு பேச்சாளர்கள் அவங்களோட நல்லா பேசுகிறாங்க, அவங்க பேசுறதுக்கு பெரிய உழைப்பில் அந்த வாயில் வந்து அடிச்சு விட்டு போயிடலாம். இது வந்து கவனித்து சைகா லைஃப் இது முந்தி மாற்றப்பட்டதா மாற்றப்படாதா குறிப்பு குரானா ஹதீஸான்னு சொல்லி இவ்வளோ மெனக்கட்டாக்கும் பிரச்சாரம் பண்ண வரணும். ஒரு கூட்டத்து வர்றா இருந்தால் அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுங்கிற தயாரிப்பு கடுமை. அவங்களெல்லாம் கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க மீலாதுகளான்னு. என்ன செய்வாங்க, ஏதாச்சும் ஒரு கதையை சொன்னால் கூட மக்கள் என்ன செய்வாங்க, முடிஞ்சு வச்சுக்காத அப்படி போயிடும். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேச வர்றாங்களே, மாவட்டங்களில் யாருக்காவது பேச்சாளர் வர்றாரு அவருக்கு 5,000 கொடுங்க 2,000 கொடுங்க ஏதாவது தலைமை சொன்னிச்சா, தலைமையில் அது சிஸ்டம் இருக்குதா இல்லை, என்ன கொடுக்க சொல்கிறோம், போக்குவரத்து கொடுங்கன்னு சொல்கிறோம். அந்த போக்குவரத்து கொடுக்கறதுல கூட கொடுத்தால் நீங்களாக விரும்பி கூட கொடுத்தால் 90% பேச்சாளர்கள் வந்து போக்குவரத்தை எடுத்துருமிச்சு உங்கள்ட்ட தந்துட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க 90%. ரொம்ப சில பேர் வாங்கியும் இருக்கா அந்த தகவல் வந்துருக்கு, ரொம்ப சில பேர் வாங்கியும் இருப்பார்கள். அப்போ நீங்களாக கொடுக்குற விரும்பி, ஆனால் அது கூட தவறு. நீங்கள் போக்குவரத்து மேற்கொண்டு போக்குவரத்து மட்டும் டிக்கெட் கணக்கு மட்டும் பார்க்க முடியாது, இறங்க ஒரு ஆட்டோ வந்திருப்பார், ஒரு தண்ணி பாட்டு வாங்கியிருப்பார், ஒரு ஹோட்டலில் ரெண்டு வேலை சாப்பிட்ருப்பாரு, இதெல்லாம் கணக்கு பண்ணி என்ன செய்யணும், 100, 200, 300 சேர்த்து அப்படி என்ன டிக்கெட்டாக அது மாதிரி கொடுக்கணும் அந்த முறை. ஏன்னா அவங்க கையை பிடிச்சிச்சின்னு சொன்னால் தொடர்ச்சியாக பண்ண முடியாது. உங்களுக்கு ஒன்று அவர் 30 நாளைக்கு டெய்லி 300 ரூபா லாஸ் ஆனால், 20 நாளைக்கு போய் டெய்லி 300 ரூபா அவர் கையிலேருந்து பிடிச்சா அவருடைய மாதாந்திர பட்ஜெட்லாம் பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் போக்குவரத்தோட இந்த மாதிரி செலவு உள்ளே இருக்குது, ஒரு ஆட்டோ செலவு இருக்கிறது, ஒரு ஹோட்டல் செலவு இருக்கிறது, ஒரு தண்ணி பாட்டில் செலவு இருக்கிறது, இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவரை ஊர்லேருந்து மெட்ராஸில் இறங்கிட்டு மெட்ராஸுக்கு டிக்கெட்னா மெட்ராஸில் இறங்கிட்டு வீட்டுக்கு போக முடியுமா, நடந்தால் போக முடியும், மெட்ராஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஏரியாவில் இருப்பார், அந்த ஏரியாவுக்கு ஆட்டோவில் தான் போக முடியும். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டு நீங்கள் ஒரு அந்த மாதிரி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 300-500 ரூபா டிக்கெட்னு சொன்னால் ஒரு 200 ரூபா சேர்த்து 700 ரூபா கொடுக்குறீங்க, சேர்த்து கூலி கொடுக்கல, டிக்கெட் 500 ரூபான்னா போக்குவரத்து செலவு 700 ரூபா தான் எல்லாம் சேர்த்து. இந்த மாதிரி உங்களுக்கு அவங்கள கையப்பிடிச்சிச்சின்னு சொன்னால் தாவாவில் வந்து ஈடுபாடு இயற்கையாக குறைஞ்சிரும், தவாண்டு போய் எல்லாத்தையும் குடும்பத்தை நஷ்டமாக்கிட்டேப்பான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வர்ற வருமானம் சின்ன வருமானம், அற்பமான ஒரு வருமானத்தை ஊதியம் பெறக்கூடியவர்கள்ட்ட வந்துக்கிட்டு பாதி சம்பளத்தை போக்குவரத்துக்கு நீங்கள் அவங்கள்ட்ட எடுத்தால் நியாயம் இல்லை, இப்படிங்கிற அளவு தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா.
அல்லது நீங்கள் கொடுக்குறீங்களா ஏதாவது வாடகை ஏதாவது அவங்களுக்கு பெரிய தொகையை கொடுக்குறீங்களா, கொடுக்க சொல்கிறோமா? அதுவும் கிடையாது. மாநில நிர்வாகிகளில் மாதம் பூரா கூட்டத்துக்கு போனாலும் அதனால் அவர் 10 காசு லாபம் கிடையாது, நஷ்டம்தான். 30 நாள் கூட்டம் பேசுகிறாரு, 70 ரூபா வந்து கணக்கு பண்ணுறேன் உட்காந்துக்கிட்டு, 30 நாள் போகிறப்பா, ஒரு கூட்டத்துக்கு 10,000 ரூபா வச்சா 3 லட்சம் ஆச்சுப்பா, மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அவங்களவா நினச்சிக்கிட்டு. அவங்க மாதிரி அதை ஜமாத்தில் 10,000 கொடுக்குற மாதிரி ஸ்டார் பேச்சலர் இல்லையா, 10,000 கொடுக்குற மாதிரி நினைத்து கொண்டு 20 நாள் போனால் கூட 2 லட்சம் 60 லட்சம் வருஷத்துக்கு வீடு வாங்கிடலாம், மெட்ராஸில் வீடு வாங்கிடலாம் பாங்கிறாங்க, வாங்கிடலாம் தான், உன்னை மாதிரி என்ன வாங்கலாம், எங்கள் ஜமாத்து வீடு வாங்க முடியுமா? அப்போ இந்த ஜமாத்தில் வந்து பேச்சாளர்களாக வரக்கூடியவர்களுக்கு போக்குவரத்து கொடுங்க, பாதிக்காதுன்னு சேர்த்து கொடுங்கங்கிறோம், அது நீங்களாக பார்த்து கொடுத்துக்கிறோம், அது வந்து தர்மம் கிடையாது. அதற்கு அவர் செஞ்ச செலவு தான், உழைப்புக்கு காசு இல்லை, பேச்சு காசு இல்லை, பேச்சுக்காக கஷ்டப்பட்டு பிரயாணத்தை மேற்கொள்கிற அது காசு கிடையாது. பஸ்ஸுக்காரனுக்கு கொடுக்குற காசு ஆட்டோக்காரனுக்கு கொடுக்குற காசு தான் நீங்கள் கொடுக்குறீங்களே தவிர அந்த உழைப்புக்கு கொடுக்கல, அந்த உழைப்பு கொடுக்கக்கூடாது, தீன விற்கிறதாகும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஜமாத்து போயிருக்கும் போது அந்த மாதிரியால் சம்பாதிக்கிறாங்களா மாநில நிர்வாகிகளோ பேச்சாளர்களோ? அப்போ அப்படி எதுக்குன்னு அந்த ஜமாத்துடைய விஷயத்தை நீங்கள் முதல் புரியணும். நீங்கள் எவனா சொன்னா ஆமாம் அப்படி ஒன்று இருக்கோ இருக்குமோ பறக்கத்தான் இருக்குமோ அப்படின்னு உன்னை நினைச்சிடக்கூடாது தான் உன்னை நாங்கள் வளர்க்குறோம். எகிரி நீங்கள் பேசுகிறல உங்கள்கிட்ட என்ன செய்ய தைரியம் துணிஞ்சு பேசுங்க, எந்த ஒன்று நம்ம அந்த குறை அவங்களுக்கு இருக்கிற ஒரு கடுகளை கூட கிடையாது, கண்டுபிடிக்கவே முடியாது, வந்து தேடி தேடி பார்க்கட்டும் எல்லாத்தையும். அவ்வளோ சிஸ்டமாக என்ன செய்கிறோம் நாங்கள், அந்த குறைபாடு வராத வகையில், மிஸ்டேக் வராத வகையில், எல்லாத்தையும் சொன்ன சொல்ல மீறக்கூடாதுங்கிற வகையில் நடந்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரி வெளிநாடுகளுக்கு இந்த ஜமாத்துடைய தாயிகள்லாம் போகிறாங்க, பல நாடு துபாய் அபுதாபிலாம் பார்க்குறீங்க, போகும்போது அங்கே பொதுவாக வெளிநாட்டுக்கு போகிறத பற்றி நம்ம என்ன கருத்து வச்சுருக்குறோம், வெளிநாட்டுக்கு ஒரு ஒரு அஜரத்தை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் அவர் பேரை சொல்லி வசூல் பண்ணுவாங்க, நம்ம நாட்டுக்கு வந்துட்டார் அஜரத்து, அல்லது தலைவர் வந்துட்டார், அந்த இயக்க தலைவர் இந்த இயக்க தலைவர்னு போகிறாங்கல்ல முஸ்லீம் சமுதாய தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டாங்க என்பதற்காக வேண்டி வெறுங்கையோட அனுப்புறதுன்னு சொல்லி வசூலை போடுவாங்க. வசூலை போட்டு வசூல் பண்ணுறோம் முக்காசு தின்னுபிட்டு இவருக்கு ஒரு கொஞ்சம் கொடுப்பாங்க, 5 லட்சம் 10 லட்சம் டிவி அது எதுன்ற பொருள்கள், வீட்டுக்கு தேவையான புடவைகள், பிஸ்கெட்டுகள், சாக்லேட்டுகள், அது மாதிரி கம்ப்யூட்டர்கள், டிவிகள்னு இப்படி என்ன செய்கிறாங்க, இப்படி பல பொருள்களோடவும் காசுகளோடவும் போயிட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் எப்படியும் ஒரு 10 லட்சம் ரூபாய் பொருள்லாம் சேர்த்து வீடு கட்டினவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு வீடு கட்டுற அளவுக்கு வாங்கி வந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். இப்போ இது வந்து கேட்டு வாங்கிறது இல்லை, போனால் கொடுத்தே விடுவார்கள். நம்ம வாட்டு சும்மா இருந்தாலே போதும், ஒரு அறிவிப்பும் செய்யாமல் போனாலும் என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டார்ல கொடுப்போம் அப்படின்னு வந்தோன்னு அது வாங்கிட்டு வந்தால் என்ன செய்யாது, யார் விகாரமும் நினைக்க மாட்டாங்க, நாங்கள் விகாரமும் நினைக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், எங்களுக்கு தருவதற்கு நீயாம பிச்சை எடுக்கிற தலைவர் வந்துட்டார், செயலாளர் வந்துட்டார், அஜித் வந்துட்டார் அப்படி நீயாப்பா செய்கிற, அதுக்கு என்ன ரூல் போட்டிருக்கிறோம், வெளிநாட்டு மண்டலங்களுக்கெல்லாம் நாங்கள் மெயிலில் அனுப்பியிருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது, வெளிநாட்டில் உள்ள எல்லா மண்டலங்களுக்கும் மின்னஞ்சல் வழியாக இது எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கிறோம், தலைமையிலிருந்து நீங்கள் தாய்களை கேட்டீர்களே ஆனால் அவங்க வருவாங்க, வருவதற்கான டிக்கெட் செலவு மட்டும் உணவு மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும், விரும்புனா கொடுங்கன்னு சொல்லலை, கொடுக்கக்கூடாது, எந்த தாய்க்கும் பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவே கூடாது. இப்போ நான் வந்து நான் இலங்கைக்கு போனேன், போகும்போது வீட்டிலாம் சொன்னாங்க ஏதாவது கொழும்புல தேயிலை கிடைக்கும் எல்லாம் கிடைக்குது, அதுக்குள்ளே ரூபாய் எடுத்துகிட்டு தான் போனேன், போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரணும்ல, அவங்கள்ட்ட நம்ம எதுவும் வாங்குறதில்ல, வீட்டில் என்ன இருக்கோ என்னென்ன வேணும்னு கேட்டுகிட்டு போய் காசு எடுத்துகிட்டு போய் என் காசில் வாங்கி அந்த பொருளை நான் கொண்டு வந்தேன், நான் எனக்கு இல்லை எல்லாரும் தான் நான் சொல்வதால் நான் என்னதே சொல்கிறேன், யார் போனாலும் அப்படித்தான், அவரவர்களுக்கு என்ன சக்தி இருக்குதோ, ஒரு சக்தியும் இல்லையா வீசு நகையும் வெறுங்கையுமா வந்துடுவாங்க, போய் இறங்குவாங்க அதே ட்ரெஸ்ஸோடு என்ன செய்வாங்க வந்துடுவாங்க. அப்போ வெளிநாட்டுக்கு போனால் பணமாக அன்பளிப்பு தான் வாங்காதீங்க, அதே நேரத்தில் சிலதை வாங்க சொல்லிடுவோம், என்ன தெரியும்னா தாவாவுக்கு பயன்படும் பொருள்கள். இப்போ நாம் மார்க் அறிஞராக இருக்கிறாங்க, ஹதீஸு லேப்டாப் அதெல்லாம் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு லேப்டாப்பு அந்த பையன்லாம் குறிப்பு எடுக்கிறதுக்கு உதவும்னு தந்தால், அது ஜமாத்தில் தந்தால் தாவாவுக்கு உதவும் என்கிற வகையில் அதை தலைமைக்கு தர வேண்டும், தலைமை அவருக்கு கொடுக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒரு லேப்டாப்பு தந்தால் கூட அவருக்கு நீங்கள் கொடுக்க நினைத்தால் கூட அது தலைமையில் ஒப்படைக்க சொல்லி கொடுங்க, நாங்கள் தான் அவருக்கு கொடுப்போம்,
அவருக்கு இன்னொரு லேப்டாப் இருந்தால் வேறால் கொடுத்துருவோம். அப்படி அவர் கொடுக்க நினைச்சா கூட அவர் வழியாக எங்கிட்ட உடனே தரணும், நாங்கள் அவரை விட தேவையானவர்கள் இருந்தாங்கன்னா வேறால் கிடைச்சி போயிடும் அப்படிங்கிற அளவில் வைத்திருக்கிறோம். என்ன வாங்கலாம், இந்த பேனா வச்சுக்கிறோங்க, இந்த சட்டை அற்ப பொருள் இருக்குல்ல, அற்பமான ஒரு சட்டை, ஒரு அத்தர், ஒரு அத்தர் கொண்டாந்து தர்றாங்க, இதுன்னா கொடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய சம்பாரிச்சான்னு சொல்ல இல்லை, ஒரு முகப்பத்து தந்துதான் ஆகணுங்கிறீங்களா, இந்த அத்தரை வச்சுருங்க வாங்கிக்கிறங்க, இந்த பேனா வச்சுக்கிறங்க, பெருமதியானது வாங்கக்கூடாது. அதாவது நம்ம எதை கொடுத்தால் சொல்லி காட்டுவானோ அதை வாங்கிடக்கூடாது. ஒரு 10,000 ரூபா கொடுத்தா என்ன செய்வான், சொல்லி காட்டுவான், டீ வாங்கி கொடுத்தா சொல்லி காட்டுவானா, அவர் வந்தால் நான் டீ வாங்கி கொடுத்தேன் அப்படி சொல்ல மாட்டான் வருதான். அப்போ ஒரு டீ வாங்கி தந்து, காபி வாங்கி தந்தது, இட்லி வாங்கி தந்தது, டிஃபன் வாங்கி தர்றது, பண்ணு வாங்கி கொடுக்குறாருன்னா வாங்கி தந்துட்டு போங்க. இதுகளை வாங்கலாம். வெளிநாட்டுக்கு போனால் சொல்லி காட்ட முடியாத அற்ப பொருள்கள் அதை வாங்கலாமே தவிர பணமாகவோ பெருமதியான பொருளாகவோ அவர்கள் வாங்கவே கூடவே கூடவே கூடாது. இப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கவும் கூட அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். யாருக்கே, வெளிநாட்டில் உள்ள நிர்வாகத்துக்கு கொடுக்கவே கூடாதுன்னு இருக்கணும். அப்போ இங்கேருந்து போய் வெளிநாட்டுக்கு சுற்றுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவருக்கு சொல்ல போனால் கஷ்டம். ஏன் கஷ்டம், ஒரு வெளிநாட்டுக்கு எல்லாரும் போனால் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்னு அவர் வீட்டில் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் இந்த இருக்கு, நான் காசை கொண்டு போயிட்டேன், இவர்கிட்ட இல்லை, வெளிநாட்டுக்கு போகிறாரு, போகும்போது வீட்டில் என்னப்பாங்க, போகிறாரு ஏதாவது ஆசை அப்படி நினைப்பாங்க. அதை தியாகம் பண்ணிட்டாக்கும் மனசை வென்றுட்டு வர வேண்டியிருக்கு. போயிட்டு வெளிநாட்டுக்கும் போயிட்டு அதே மாதிரி வந்த பிள்ளையெல்லாம் மூஞ்ச மூஞ்ச பார்க்கும், வெளிநாட்டுக்கு போனால் அதை அதை கொண்டு வருப்பாங்களுண்டு, ஒரு டாய்ஸ் ஒன்றுமே வாங்க சும்மா வந்து எப்படி இருக்கும். வெளிநாட்டுக்கு போனவர்கள் வந்து மன வேதனையோடவும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு புழுங்கி கொண்டு தியாகம் பண்ணி தான் வர்றாங்க மார்க்கத்துக்காக வேண்டி. ஏன்னு கேட்டால் இந்த சொல்லுக்கு வெயிட் இல்லாமல் போயிடும். எதுக்காக இது செய்கிறோம், எதுக்கு இந்த கூட்டங்களில் காசு வாங்குறது இல்லைன்னு கேட்டால், காசு தானே பேசுகிறது தெரியாதுண்டா புசுக்குன்னு போயிடும். அந்த அந்த கருத்துடைய வெயிட் என்னமாயிரும், இது காசுக்கு சொல்லப்பட்ட கருத்துன்னு வரக்கூடாது. இது வந்து அல்லாஹ்வுக்காக நாங்கள் சொல்கிறோம். அந்த நன்மை மறுமையில் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அவனும் அந்த இந்த வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அதுதாங்க. தௌஹீத் ஜமாத் வளர்ந்ததை பேசிக்க என்னன்னு கேட்டால், நம்ம இஹ்லாஸோடு தான் சொல்கிறோமே தவிர இதை சொன்னால் ஏதாவது கிடைக்கும் என்று நாமளும் சொல்வது இல்லை, அவன் அதை விளங்கியிருக்கிறான். அப்போ இந்த ஜமாத்தில் இருந்து ஏதோ ஆதாயம் அடைஞ்சாங்க சொல்லலாமா, வெளிநாட்டுக்கு. சில பேர் என்ன, உங்களுக்கு அதுவும் ஒரு சந்தேகம் வரும், சில பேர் வந்து அரபு நாட்டுக்கு போகிறான்னு வைங்கண்ணே, போகிற நேரத்தில் உம்ரா விசா ஒன்று எடுத்து கொடுத்துருவாங்க. உம்ராவுக்கு வந்து உம்ரா விசாவுக்கெல்லாம் காசு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. உம்ரா ஏஜென்ட் வழியாக இங்கே இருந்தால் தான் காசே தவிர, அது சவுதியில் வந்து சர்வீ உம்ராவுக்கெல்லாம் கட்டணம் இப்போ வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ கிடையாது. அப்போ போகும்போது என்ன செய்யறாங்க, விசா ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. சவுதிக்கு ஜித்தாவுக்கு போயிட்டார், உம்ராவும் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த உம்ரா பண்ணிக்கிறாங்க, அவங்க விசா எடுத்து கொடுக்குறதுல உம்ரா பண்ணுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஓ மனைவியும் உம்ரா கூட்டம் நல்லா இருக்குமே, நாலு தடவை போயிட்டு வந்துட்டீங்களே, என்னை உம்ரா கூட்டிகிட்டு போங்கன்னு என்ன செய்வாங்க, அவங்க மனைவிமார்கள்லாம் நச்சரிப்பாங்க. தீனுடைய விஷயம் தானே, வேறு பொருளை வாங்கி கேட்குறாங்க, ஒரு இபாதத்துங்கிற வகையில் அவங்க கேட்பாங்க. அதுக்கு என்ன சட்டம் போட்டுருக்கேன் தெரியுமில, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, அதனுடைய எல்லா செலவும் உங்களுக்கு முடிஞ்சால் கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு மட்டும்தான் ஜமாத்தில் உள்ளவங்க போக்குவரத்து தருவாங்க. நீங்கள் உங்கள் மனைவியையும் உம்ராவை கூட்டிக்கிட்டு போனீர்களே ஆனால் அந்த மனைவிக்கான டிக்கெட் செலவு, அது எவ்வளோ செலவு, தங்கும் செலவு, போய் தங்குறீங்கள நீங்கள் போனீங்கன்னா மர்க்கஸில் அவங்களோட படுத்துக்கிடுவீங்க, மனைவியோட போனால் மர்க்கஸில் படுக்க முடியுமா, அப்போ நமக்கு ரூம் பிடிக்க வேண்டியிருக்கும், அது ரூமுக்கு அவனுக்கு செலவாகும், அந்த ஜமாத்துக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க கூடுதலாக. அப்படி போனீர்களே ஆனால் அது உங்களை சேர்ந்தது, சக்தி இருந்தால் கூட்டிகிட்டு போங்க. நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் யார் கேட்டாலும் தலைமையில் என்ன சொல்லிடுவோம், தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போனால் என்ன மேட்ரு, உங்கள் பொண்டாட்டிக்குள்ள செலவு நீங்கள் தான் பண்ணணும், தங்கும் செலவு நீங்கள் தான் பண்ணணும், சாப்பாடு செலவு நீங்கள் தான் பண்ணிக்கிறணும், அந்த மக்கள் உங்களுக்கு மட்டும்தான் செலவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி இதை இவங்களுக்கு மட்டும் சொல்ல, அவங்களுக்கு எழுதி அனுப்பிடுறோம். எப்படி, உம்ராவுக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த விதிமுறையை கையாளுங்கள், அவங்களுக்கு மட்டும் நீங்கள் செய்யுங்க, கூடுதலாக அவங்க ஏதாவது செஞ்சார்களே ஆனால் அவர்கள் அதற்கு செலவிட்டுக் கொள்வார்கள், நீங்கள் எதுவும் துணுமு போடுறது தங்குறது அதுக்கெல்லாம் வந்து அவங்க பார்த்துக் கொள்வார்கள், அவருக்கு தேவையானதை மட்டும்தான் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது, ஏன் இப்படி பண்ணுறோம், எது நான் விளக்குது உங்களுக்கு, உங்களுக்கு முதல்ல விளங்கணும்ல இதெல்லாம், வெளிநாட்டுக்கு போகிறாங்கயோ அங்கே போகிறோம், ஒரு நாளைக்கு துபாயில் இருக்காங்க, ஒரு நாளைக்கு கோயத்தில் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க, இருக்கத்தான் நரக வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோ கஷ்டம். மண்டல நிர்வாகிகள் அங்கே இருப்பாங்க பார்த்தவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், வெளிநாட்டில் உள்ள நிர்வாகத்தில் உள்ளவங்க வந்திருப்பார்கள்,
இப்போ நான் நம்ம அந்த அதுக்காக நான் சொல்ற கரெக்டாகலாம் கொடுத்துருக்கீங்களா யாராவது வெளிநாட்டு மண்டலத்தில்? இல்லை. அதாவது சில பேர் அப்படி தெரியாமல் வாங்கினார்கள், தெரிஞ்ச பிறகு கேட்டோன்னு ஓடி போயிட்டார்கள். அப்படி வேண்டாம் இருக்கும், அப்படி ஒன்று நடந்திருக்குது. அதை விசாரணை காரணத்தினால கொள்கை மாறி போனவர்கள்லாம் இருக்கிறார்கள். அது தனிப்பட்ட விஷயம், நமக்கு தேவையில்லை. ஆனால் அது ஜமாத்துக்கு தெரியாமல் அவர்கள் வந்து இயல்புலேயே அவர்கள் வந்து பேராசை கொண்டவர்களாக இருந்ததனால் ஏற்பட்ட விளைவு அப்படி இருக்கலாம். நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இருப்பவர்களே யாரோ ஒரு மோசமான ஆளுகள் இருக்கலாம், நல்லா நல்ல ஒரு அல்லாவுக்கு தான் தெரியும். வெளிப்படையான வச்சு நம்ம என்ன செய்கிறோம், முடிவு பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் ஜமாத் இருக்கும் பொழுது இதனுடைய இப்போ நிர்வாகிகள்லாம் சொகுசாக இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க, எப்படி 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 அது அவர்கள் பேசுறது அவங்க மாதிரி நினச்சிக்கிறாங்க, வேற ஒரு இயக்கம் மாதிரி. அது அது மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு தலைவரை நம்ம தொடர போகிறோன்னு வைங்களேன், போனால் என்ன செய்வாங்க, நான் தலைமையில்னு சொல்லி 10 கார் வரணும், 20 கார் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கணும் வர, அப்பதான் தெரியும் வந்த தலைவர் வந்துட்டார்னு. ஒரு தலைவர் வந்துட்டாருன்னா என்ன செய்யணும், 20 கார் 10 வேணும் கூட்டிகளை கட்டிட்டு அவன் நிற்கிற என்ன ஏதுன்னு அந்த எல்லாரும் பார்க்கணுமா, ரயில்வே ஸ்டேஷனில் யாரா வர்றா, எந்த விஐபிடா வர்றாருன்னு. அப்படியான ஒரு செலவு வந்து உங்களுக்கு உங்களுக்கும் சுமத்துவது கிடையாது, நாங்கள் தலைமையிலும் காசு செய்ய சொல்வது கிடையாது. நான் போய் இறங்கினா யாருக்குமே தெரியாது. நான் பாரு என்ன போயிட்டு முந்தாள் நேற்று கூட ஊருக்கு போயிட்டு வந்தேன், நான் பாட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ராமநாடில் இறங்கி ஒரு காரை பிடிச்சி தொண்ணிக்கு போயிட்டு விளையாண்டேன். யாருக்கும் இந்த மாவட்ட நிர்வாகிக்கும் தெரியாது, கிளை நிர்வாகம் யாரும் என்னை பார்த்தாங்களான்னு கேளுங்க ராமநாடு ஆளுக்கில். நான் நேற்று ஊரில் தான் இருந்தேன், தொண்டியில் இருந்தேன். அப்போ முந்தாள் ஊருக்கு போயிட்டு வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, வேலை இருக்க ஆஃபீஸில் ஒரு சொந்த வேலை இருந்துச்சு போனேன். சொல்கிறேன்னா இது யாருக்கும் சொல்ல தேவையில்லை, நம்ம வர்றவங்கிற இப்படி வந்தால் காட்டுறது இப்படியெல்லாம் செஞ்சால் கூட அந்த மாதிரி ஒரு பெருமைக்கு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லலாம். நம்ம வாட்டுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் வர்றோம், அப்படி தான் இருக்குது, சரியா? அது ஒன்று. சில விஷயங்களுக்கு என்ன செய்வோம், காரில் போகிறது சில விஷயங்களுக்கு நம்ம எனக்கு மட்டும் உள்ள சில பிரத்யேகமாக சில ஏற்பாடு செய்வாங்க. என்னென்னு கேட்டால் கவர்மெண்ட்டுடைய ஒரு அறிவுறுத்தல் அடிப்படையில் அவங்க செக்யூரிட்டி அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரும் தங்குற இடத்துல தங்க வைக்கக்கூடாது, அவங்க ரூல் போட்டதுனால. இல்லாட்டி மறுக்கத்தில் போய் தங்கிடலாம். நான் வந்தால் மட்டும் என்ன செய்வாங்கன்னா ரூம் போடுவாங்க. ரூம் போடுமா என்ன ஆகுதுன்னுட்டு அவர் மட்டும் ரூமில் தங்குறாரு அப்படின்னு நினைப்பாங்க. நான் இந்த செக்யூரிட்டிலாம் இல்லாத காலத்தில் நான் எல்லோரோடய தங்கிட்டு தான் செஞ்சேன். நான் தங்குற பிரச்சனை இப்பவும் கிடையாது. அவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க, நீங்கள் அப்படி இருக்க பாதுகாப்புக்கு நாங்கள் ஆள் எதுக்கு போட்டிருக்கிறோம், உங்கள் கூடவே ஆள் விட்டுருக்குறோம், நீங்கள் போயிட்டு தனியாக பலரோட சேர்ந்தீங்கன்னா அந்த பலரில் என்ன செய்யலாம், எதிரி ஒருத்தன் கூட உட்காந்துருப்பான், உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அது நல்லது இல்லை என்கிற வகையில் அப்படியான சில மாதிரி ஏற்பாடுகள் செய்வாங்க தேவைன்னா. அது கூட என்ன செய்யறதுன்னா அந்த கிளைகளுக்கு சக்தி இருக்கும் இல்லாமல் இருக்குங்கிறதுனால அன்னைக்கு ஊர் நிர்வாகத்தில் மாவட்ட மாநிலமே பார்த்துக்குறோம் அதை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் மாநிலம் பார்த்தா ஜமாத்துக்கள் தான் அது விஷயம். அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு அந்த ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அறிவுறுத்தல் அடிப்படையில் சில விஷயங்கள் நிர்வாகம் செய்கிறது அப்படி ஒன்று இருக்குது. இதை தவிர வந்து இந்த ஜமாத்திலிருந்து எந்த விதமான அது போக இந்த சிம் கார்டெல்லாம் அதெல்லாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனுடைய ரீசார்ஜ் கூட ஜமாத்து பண்ணும். ஃபோன் பண்ணுறாங்கல்ல நிர்வாகத்துக்கு நம்பரை கொடுக்குறோம்னு சொன்னால் அதனுடைய பேசுறதுக்குரிய கட்டணத்தை அவங்க செலுத்த தேவையில்லை, ஜமாத்துக்கு தான் பண்ண போகிறாங்க, ஜமாத்துடைய ஃபோன் அது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த செலவு ஃபோன் பண்ணுறாருன்னா ஃபோன் ஜமாத்தான் கொடுக்குறோம். ஒரு அன்லிமிட்டட் கார்டு ஒன்று போட்டு விட்டோம்னா ஒரு மாதம் பூரா பேசிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி 350 ரூபாய்க்கு இப்போ சார்ஜ் பண்ணி விட்ருவோம். ஒரு மாதம் பூரா அவர் பேசுவார், ஜமாத்து வேலை தான் பேசுவார். அதுக்கு வந்து அவருக்கு ரிஸ்க் கொடுக்க வேணாங்கிற மாதிரி அந்த ஒரு அது ஒன்று செய்கிறோம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் இல்லை. இது இதுதான் ஜமாத்திலிருந்து நிர்வாகிகளும் மற்றவங்களும் எடுத்து பெறக்கூடிய ஒரு ஆதாயம் என்பதை இது நீங்கள் விலகி கொள்ளணும். வேறு எந்த விதமான ஒரு மோசடி இதுக்கெல்லாம் என்ன இல்லை, ஒரு வழியே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஜமாத்தில் பெரிய சொத்துலாம் இருக்குது, இதை பூரா அமுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படிலாம் பிற பத்து நாங்கள் ஓடுது சொத்துக்கெல்லாம் அமுக்கிறதுக்கு. அப்போ அமுக்கிறதுக்கு பிளான் இல்லைங்கிற உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ தௌஹீத் ஜமாத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 நிறுவனங்களை நம்ம தௌஹீத் உலமாக்கள்லாம் உண்டாக்குனாங்க. ஒன்று வந்து இஸ்லாமிய கல்லூரி. இஸ்லாமிய கல்லூரிங்கிறது இந்த எம்ஐஎஸ்சி படித்து கொடுக்குறோம்ல ஆலிம்களை உருவாக்கக்கூடிய கல்லூரி, அது தௌஹீத் ஜமாத்துக்கு முந்தினது 2000. நம்ம 2003 தௌஹீத் ஜமாத். அப்போ 2000 என்ன செஞ்சிட்டாங்கன்னா இஸ்லாமிய கல்லூரிண்டு ஆரம்பித்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி போட்டு சில உலமாக்கள் பிரமுகர்கள்லாம் போட்டு அவங்க ஒரு தனியாக நெஞ்சாங்க அந்த மதரசாவை நடத்துனாங்க. நடத்தினா அந்த 10 பேர் தான், 10 பேரோ 12 பேரோ அதில் இந்த ஆமீத் பக்ரீவங்கள்லாம் போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 3-4 பேர் தான் மிச்சமாக இருந்தாங்க. இந்த 3-4 பேரும் கொஞ்சம் நாளைக்கு இருந்து அப்படி ஒன்று ரெண்டாக கழட்டி விட்டான்னு வைங்களேன், அவங்கள கூட எடுத்துக்கலாம். அவங்க தான் எல்லா வருஷம் மதரசாவுக்கு நிறைய தர்றாங்க,
அப்ப அந்த நாலஞ்சு பேர் தான் அதுல கேட்க முடியுமே தவிர ஜமாத் கேட்க இயலாது. ஏன்னா ஜமாத்துக்கே முந்தினது இஸ்லாமிய கல்லூரி, நீங்க நிதி கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த நிதி எல்லாமே ஜமாத்துக்கு தெரியாது. யாருக்கு தான் உள்ளது? அதை நடத்தக்கூடிய ட்ரஸ்டிகளுக்கு தான் தெரியும். அந்த ட்ரஸ்டிலையும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஆக்டிவா இருப்பாங்க. அந்த ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் தெரியும். அவர் வேணுண்டா கூட என்ன செய்யலாம், அவர் தனக்குரியதை ஆக்கிற நினைத்தால் எப்படியா ஹிக்மத்து பண்ணி ஆக்கிற முடியும். அவங்க நினைஞ்சாங்க, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மதரசாவை அப்படி கொண்டாந்து ஜமாத்தை நடத்தி ஒப்படைச்சிட்டாங்க. பல கோடிகள் மதிப்புடைய இடங்களும் வருமானமும் உள்ள ஒரு ஒரு நிறுவனத்தை இருக்கிற அமுக்குறாங்க, அவங்க பேசிட்டு தெரியுறாங்க. இருந்ததை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இருந்ததை வந்து இஸ்லாமிய கல்லூரிங்கிறது இப்போ யார் நடத்துகிறா? அந்த ட்ரஸ்ட் நடத்தலை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துது. அதனுடைய வரவு செலவு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை நாம் உண்டாக்கலை. நாம் உண்டாக்காம ஆர்வப்பட்டு நாம் லுஹா கலீல் ரசூலு, லுஹா ஹாமித் பக்ரி, ரிஃபாயி, எம்எஸ்ஸு, எம்ஐஏ, கலாம், இந்த மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து அந்த இஸ்லாமிய நாதில் இல்லை இஸ்லாமிய கல்லூரி உண்டாக்குனாங்க. அப்போ உண்டாக்குனவங்க அவங்கள வச்சுக்கலாம்ல, அப்படி தான் எல்லாருக்கும் நோய் இருக்குது. நம்ம உண்டாக்கிட்டோம், தௌஹீத் ஜமாத்தில் கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி சைத்தானியத்தெல்லாம் நம்ம ஜமாத்துடைய மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ இது இவங்க இருந்து நமக்கு பல வருஷங்களுக்கு முந்தி அது செயல்பட்டு இருந்தும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க? எதுக்கு ரெட்டை நிர்வாகம்? எதுக்கு நாங்கள் ஜமாத்தில் நீங்களும் நிர்வாகம் பண்ணிட்டு போங்க, அதில் வரவு செலவு கூட வச்சுருந்தா ஜமாத்துக்கு பயன்படுத்திக்கிறேங்கன்னு சொல்லி. அப்போ இஸ்லாமிய கல்லூரி இப்போது யார் கையில் இல்லை? அந்த ட்ரஸ்ட்டு கையில் இல்லை. அது யார் கையில் இருக்குது? தௌஹீத் ஜமாத்தில் யார் நிர்வாகி வர்றாங்களோ அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க. தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகம் ஏன், நான் தலைவராக இருந்தால் நான் நிர்வாகம் பண்ணுவேன், வேற ஆள் தலைவராக இருந்தால் வேற ஆள் நிர்வாகம் பண்ணுவாங்க. ஜமாத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அது நிர்வாகம் பண்ணுவாங்கன்னா இவங்கள வந்து சொத்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிற வாய்ப்பு இருந்தே எடுத்துக்கிறாத ஆள்களாக இருக்கிறோம் எல்லாருமே. அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இர்ஷாதுங்கிற பேரில் பெண்கள் மார்ஷா நடக்குது. அல் இர்ஷாதுங்கிற பேரில் மேலப்பாளையத்தில் பெண்கள் மதரசாவும் நடத்துகிறாங்க. அந்த அல் இர்ஷாதும் நமக்கு முந்தினது, ஜமாத்துக்கெல்லாம் முந்தி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆண்களுக்கு மதரசா மாதிரி பெண்களுக்கு ஒரு மதரசா. அதாவது மூணு வருஷமா, அது நாலு வருஷமா, மூணு வருஷம் மாணவிகள் தங்கி அரபி கிராமர் வகுப்போட நல்ல தரமாக நடத்தணுங்கிற நோக்கத்தோடு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் பேரில் ஒரு ரூபா அளவுக்கு சொத்துலாம் இருக்குது, இடங்கள்லாம் இருக்குது. அது ஒரு ட்ரஸ்ட்டாக அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜமாத்தில் என்ன பண்ணிட்டோம்னா, ஜமாத்துக்கு முந்தின ட்ரஸ்ட்டுகள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கொண்டாந்து ஒப்படைங்கன்னா வேறு மாதிரி எடுத்துக்கிடுவாங்க, அது வந்து நல்லதில்லை, அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, நம்ம அங்கீகாரம் இருக்குன்னு சொல்லிக்கிடுவோம். முந்திய நம்ம ஜமாத்துக்கு பிந்தி அவங்க உண்டாக்கலை. ஜமாத்தை சொல்லி, தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லி அந்த நிறுவனத்தை உண்டாக்காத காரணத்தினால அர் ரஹ்மான் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு பேரை வைத்து அதன் கீழே இர்ஷாத் மதரசாங்கிற ஒரு மதரசாவை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த சொத்து ட்ரஸ்ட் கையில் இருக்கிறது. ஆனால் அந்த மதரசா என்ன செய்யணும், தௌஹீத் ஜமாத்து அங்கீகாரம் பெற்றது. ஏன் அங்கீகாரம் பெற்றுன்னு போடுறோம்னா, வரவு செலவு அனுப்புவாங்க, அதை நான் கண்காணிக்கிற உரிமை நமக்கு இருக்குது, நிர்வகிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது, ஒழுங்காக செலவு பண்ணீங்களா, முறைகேடு இருக்குதான்னு கண்காணிப்பதற்காக வேண்டி வரவு செலவை எல்லாம் தலைமைக்கு ஒப்படைத்தால் அதை சார்பு நிறுவனமாக ஏற்றுக்கொள்வதுங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க இயங்கிட்டு வர்றாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, எம்எஸ் ட்ரஸ்டி அவர் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 99 உருவாக்கப்பட்டது. மேலப்பாளையத்தில் பெண்கள் மார்சா வேணும் என்ற அடிப்படையில் அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி இன்று வரையிலையும் அது செயல்பாட்டில் இருந்தது. இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டிகள், முக்கியமான நிர்வாகிகள் கூடி அது இனிமேல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு அதை ஒப்படைச்சிருவோம், அந்த ட்ரஸ்ட்டை கலைச்சிருவோம், ஜமாத்தே இனி இன்ஷால்லா அதை மேற்கொண்டு நடத்தும் என்று முடிவெடுத்து நேற்று தலைமையிலையும் அதை சொல்லியிருக்கிறோம். அதாவது அந்த மார்சாவுக்காக வேண்டி மேலப்பாளையத்தில் சுமார் 2 ஏக்கர் நிலத்தை 2004-05 அந்த மாதிரி நேரத்திலே வாங்கி போட்டோம், அதோடு சேர்த்து தான் ஒப்படைச்சிருக்கிறோம். இப்போ ட்ரஸ்ட்டுங்கிறதுல வந்து ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 4 பேர் நினைஞ்சாலும் நம்ம இவங்களோட இவ்வளோ பெரிய மதிப்புள்ள சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு ஹிக்மத் பண்ணி வாடகை கூட கடை இப்படி தான் செய்யலாம்.
பித்தனை எப்படி பண்ணுறாங்க, ஜமாத் சொத்தெல்லாம் எடுக்க பார்க்குறாங்கன்னு. ஜமாத்துக்கு முன்னாடியே உத்தோங்கின சொத்துக்களை எல்லாம் நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு அவங்களா உணர்ந்து கவலைப்பட்டு வந்து என்ன செய்யறாங்க, ஜமாத்தை வச்சுக்கிறங்க அப்படின்னு ஒப்படைக்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. அப்போ எதுக்குன்னு கேட்டால், அந்த ஜமாத்தில் உள்ள அவங்களாம் மேலாண்மை குழுவில் இருக்கிறவங்க, ஒரு சில பேர் மேலாண்மை குழுவில் இருக்கிறாங்க, சில பேர் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. மாநில நிர்வாகத்திலையும் மாநில மேலாண்மை குழு இருக்கிற காரணத்தினால் அவர்கள் தனியாக அந்த டெஸ்ட்டை வைத்துக் கொள்கிறார்கள்ங்கிற வாசல்லாம் அடைக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் அந்த மஜூர் ரஹ்மான் பள்ளி வாசல் அதுக்கு ஒரு கமிட்டி, அதுவும் அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. அதையும் இன்ஷால்லாம் வந்து அது இந்த நெல்லை மாவட்ட பொதுக்குழு என்ன செய்கிறாங்க, அதையும் நாங்கள் ஒப்படைச்சிடுறோம், நீங்கள் ஜமாத்தை பார்த்துக்கிறோங்க, தனியாக நாங்கள் இருக்க நல்லா இல்லை இப்படியாக்கு இந்த ஜமாத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. இந்த ஜமாத்தில் உள்ள எல்லாருமே அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இருக்கணும், ஒரு உறுதிமொழி கொடுத்து நம்ம செய்கிறோம், வாக்குறுதி கொடுக்குறோம், அதில் நம்ம முதல் நம்பிக்கையாக இருக்கணும். அதனால் இந்த ஜமாத்தினுடைய நம்பகத்தன்மையில் நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக இருக்கணும். இது வந்து இப்போ சொல்ல வேண்டிய ஒரு செய்திகள், இது ஒரு செய்தி. அடுத்து இந்த ஜமாத்துடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயமாக சொல்வார்கள்.